எனக்கு வேண்டாம் அப்பா வேணும் உங்க அப்பா வந்துருவாரு முதல்ல சாப்பிடு இல்லாட்டி மயக்கம் வரும் எனக்கு பசி இல்ல அஸ்வதி ஏன் பியாடும் பிடிக்கிற உன் ஃப்ரெண்டு சொல்றது கூட கேட்க மாட்டியா இல்லாட்டி உன் கூட பேச மாட்டேன் போ அப்படியெல்லாம் சொல்லாதப்பா நீ என் ஃப்ரெண்டு இல்ல நீ ஏன் பேசலன்னா எனக்கு வேற யார் இருக்காங்க அப்ப சாப்பிடு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம் ஏன் ஆஷா இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உடனே எங்கேயாவது வெளியில போய் எங்க அப்பாவை எங்கேயாவது தேடலாமா தேடுறதா அது ஒன்றும் ஈஸி இல்லை இப்போ உங்க டேடியை நம்ம தேட போனோம்னா அப்புறம் நாம காணாம போயிடுவோம் அப்ப நம்ம என்னதான் பண்றது ராஜ்குமார் அங்கிள் எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடுவார் அப்பா காணாம போய் இவ்வளோ நாள் ஆச்சு ஆனா அங்கிள் அவரை கண்டுபிடிக்கலையே அங்கிள் பாவம் அஸ்வதி அவர் என்ன பண்ணுவார் ஹாஸ்பிட்டல் போகணும் ஒன்ன வேற பார்த்துக்கணும் அப்பா வேற தேடணும் அவர் ரொம்ப நல்லவர் அஸ்வதி ஆமாமா நல்லவர் தான் ஆனா அப்பாவை இன்னும் கண்டுபிடிக்கலையே இந்நேரத்துக்கு எனக்கு கண் இருந்திருந்தா நான் அப்பாவை கண்டுபிடிச்சிருப்பேன் ஏய் யாரோ வர மாதிரி இருக்கு கண்ணை தொச்சுக்கோ கண்ணை தொச்சுக்கோ இதோ வந்துடுறேனா வாங்க வாங்க ஆண்டி அஸ்வதி பூஜா ஆண்டி வந்திருக்காங்க கண்ணை தொச்சுக்கோ வாங்க வாங்க உள்ள வாங்க என்ன டீப் டிஸ்கஷன் என்ன சொல்றீங்க இல்ல ரெண்டு பேர் ஏதோ முக்கியமா பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு அதெல்லாம் ஒண்ணுல சும்மா இந்த நேஷனல் இன்டிகிரேஷன் தேசிய ஒருமை பாடல பாடத்துல படிச்சேன் அத சொல்லிட்டு இருக்கேன் இல்ல ஸ்ருதி ஆமா இல்லையே யாரோ அழற மாதிரி சத்தம் கேட்டது அதெல்லாம் ஒண்ணுல இல்ல இல்ல ஸ்ருதி இல்ல நாங்க சும்மா ஈனு சிரிச்சு பேசிட்டு இருந்தோம் என்ன விஷயமா வந்தீங்க ஆண்டி இல்ல உங்க அப்பாவை பார்க்க வந்தேன் அவர் ஹாஸ்பிடல்ல இருக்காரு அதானே அங்க போய் பாருங்க போங்க சரி அஸ்வதி உங்க அப்பா எங்க அத சொல்றோம்ல ஹாஸ்பிடல் பேர் காரண அது ராஜ்குமார் அங்கிள் நான் கேக்குறது அஸ்வதியோட அப்பாவே ஆண்டி ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க போல இருக்கு அங்கிளும் ராஜ்குமார் தான் அப்பாவும் ராஜ்குமார் தான் நானும் அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தேன் இனி காலையில பாருங்க நான் அடுத்த ஹாஸ்பிடல்ல பார்த்தேன் அவர் என் பேரு ராஜ்குமார் என் பொண்ணு பேரு அஸ்வதி அப்படிலாம் சொல்லி பழம்பிட்டு இருந்தாரு நானும் கண்டுக்கல வந்துட்டேன் ஐயோ ஆஷா இவங்க அப்பாவை தான் சொல்றாங்க அப்பாவா எந்த அப்பா இல்ல ஆண்டி ஏதோ புரியாம பேசுறேன் ஏ என்ன வளர்ற ஆண்டி ஹாஸ்பிடல்ல ஒருத்தர் பழமிட்டிருந்தான்னு சொன்னீங்களே அவரோட நீங்க பேசுனீங்களா நான் எதுக்கு அவரோட பேசணும் அவருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அவர் யாரோ நான் யாரோ என்ன சொல்ற அஸ்வதி ஆ கரெக்ட் கரெக்ட் சொல்லு கரெக்ட் சொல்லு ஆ கரெக்ட் சரி நான் கிளம்பட்டா ஆ கிளம்புங்களே அப்புறம் ஆண்டி அந்த ஹாஸ்பிடல் பேர் என்ன எந்த ஹாஸ்பிடல்ல கேக்குற இப்பதான் சொன்னீங்களே யாரோ புரியாம வளரிட்டு இருந்தாருன்னு அவர் இருக்கிற ஹாஸ்பிடல் தான் அதே நீ கேக்குற சும்மா சும்மா தான் உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை உங்க இஷ்டம் எனக்கும் விருப்பம் இல்லை வரட்டா ஆண்டி போகாதீங்க நீங்க எங்க அப்பாவை தான் சொல்றீங்க அவர் எங்க இருக்காரு அவரை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படி வாங்க வழிக்கு ரொம்ப சாமாத்தியமா பேசுறோம்னு நினைப்பா ராஜ்குமார் அங்கிளே என்கிட்ட மாட்டின்றாரு ஆண்டி கிட்டே போய் சொல்றீங்களா ப்ளீஸ் ஆண்டி அங்கிள் பத்தி வெளியில சொல்லாதீங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி நான் கோமா பேசுனத வச்சு நீங்க ரெண்டு பேரும் பயந்துட்டீங்களா பயப்படாதீங்க நான் ராஜ்குமார் அங்கிள் பத்தி யார்கிட்டயும் ஒன்னும் சொல்ல மாட்டேன் நானும் உங்க அங்கிள் பக்கம் தான் தேங்க்ஸ் ஆண்டி நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அங்கிள் பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்சோம் யார்கிட்டயும் சொல்லாம இருந்தீங்கல்ல அதுக்கு அது எப்படி சொல்வோம் அங்கிள் ரொம்ப நல்லவர் சரி எங்க அப்பா ஹாஸ்பிடல்ல இருக்காருன்னு சொன்னீங்களே என்னாச்சு சொல்றேன் உங்க அப்பா ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல மாட்டிண்டார் ஐயோ அப்பா பயப்படாத அவருக்கு ஒண்ணு இல்ல உன்ன பார்க்கணும்னு துடிக்கிறார் அப்போ அப்பா உடனே பார்க்கணும் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி என்ன கூட்டிட்டு போங்க ஆண்டி கூட்டிட்டு போலாம் ஆனா உங்க அப்பா கேக்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்றது எல்லா உண்மையும் சொல்லிடலாம் சொல்லக்கூட ராஜ்குமார் அங்கிள் பாவம் ஆமா என்ன பண்றது ஆண்டி அப்பா கிட்ட கூட்டிட்டு போக மாட்டீங்களா நீங்க பெரியவங்க காலேஜ் எல்லாம் படிக்கிறீங்க இதான ஐடியா சொல்லுங்க ஆண்டி சரி இப்போ நாம அஸ்வதி அப்பாவை போய் பார்க்கலாம் ஆனா அவர் ஏதாவது கேட்டார்னா நீங்க ரெண்டு பேரும் பதில் சொல்ல கூடாது வாய பொத்தின் இருக்கணும் நான் தான் பதில் சொல்வேன் ஓகேயா ஓகே சரி வாங்க போலாம் ஆரம்பத்துல என்ன பத்தி யாருக்கு தெரியாது ஆனா போக போக தான் என்ன பத்தி தெரிஞ்சுப்பாங்க இப்போ நீங்க தெரிஞ்சுக்கலையா டேய் எடுத்து சொல்லேன்டா சொல்றேன் சார் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன பத்தி நீங்க சொல்லணும் டேய் உனக்கு என்னடா அவசரம் டாக்டர் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு என்னென்னமோ வேணுங்க நான் கேக்குறதெல்லாம் கிடைக்குதா கிடைக்கிறது இல்லையே இருந்தாலும் உங்ககிட்ட கேக்குறேன் எனக்கு என்ன
Hello, sir. How are you? Hello, Dr. Murli. How are you? I'm fine, thank you. Dr. Anjali, isn't it? Room la vera. Dr. Rajkumar, go. Oh, hello. I'm Raghu, Dr. Anjali's husband. Hello, I'm Tilaga. புதுசா ரிசப்ஷனிஸ்டா ஜாயின் பண்ணிட்டேன். அதே போதும் போதும் போதும். மத்த ஹிஸ்டரியலாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க வாங்க, டாக்டர் ராஜ்குமார் உள்ள இருக்கார். வாங்க சார். நீங்க வாங்க சார், ப்ளீஸ். உண்மையிலே அவர் ரொம்ப ஹேண்ட்சமா இருக்காரு. ஐயோ, ஹேண்ட்சமா? வெளிய பாக்குறது தான் அவர் ஹேண்ட்சம். அத விடுங்க. என்ன பாருங்க, நான் பார்க்க அழகா இல்ல, ஆனா என் மனசு 24 கேரட் கோல்டு. ஹலோ டாக்டர் ராஜசேகர். பயப்படாதீங்க, பக்கத்துல யாரும் இல்ல. என்ன டாக்டர் இது? உங்களை பார்க்கறதுக்குன்னே வந்திருக்கேன், சின்ன ஒரு ஹலோ சொல்ல மாட்டீங்களா? ஓகே, பரவாயில்ல. சரி, யோசிச்சிங்களா? யோசிச்சிருப்பீங்க, ஏன்னா இது உங்க உயிர் பிரச்சனை இல்ல. என்ன கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றீங்களா? நான் அன்னைக்கு சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறவன் தான் புத்திசாலி. டாக்டர், இன்னமும் உங்களை நான் புத்திசாலின்னு தான் நினைக்கிறேன். ஏமாத்திடாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா கஷ்டமோ நஷ்டமோ என்னை விட உங்களுக்கு தான் வந்து சேரும். சரியா? ஏன் சுயநலத்துக்காக மற்றவங்களை பழி சொல்ல என்னால முடியாது. சும்மா கதை விடாதீங்க டாக்டர். உங்க சுயநலத்துக்காக இன்னொருத்தர் பேர்ல இங்க டாக்டரா வேலை பார்க்கலாம். உங்க சுயநலத்துக்காக இன்னொருத்தர் பொண்ண தான் பொண்ணுன்னு சொல்லி வளர்க்கலாம். ஆனா அஞ்சலிக்கு எதிராக சாட்சி சொல்ல சொன்னா சுயநலமா இருக்க முடியாதுன்னு தத்துவம். என்ன நம்ப சொல்றீங்களா? நான் இன்னொருத்தர் பேர்ல இங்க வேலை செய்யறதுனாலயோ, இன்னொருத்தர் குழந்தை ஏன் குழந்தைன்னு சொல்றதுனாலயோ அவங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை. ஆனா டாக்டர் அஞ்சலி எதிர்க்க சாட்சி சொன்னா நிச்சயமா அவங்க பாதிக்கப்படுவாங்க. பாதிக்கப்பட்டா என்ன? அதனால நீங்க உள்ள போறதும் உங்க உயிர் போறதும் தவிர்க்கப்படுறது இல்ல, அதுதானே முக்கியம். டாக்டர் அஞ்சலியை அவமானப்படுத்துறது என்னால முடியாது. மறுபடியும் மறுபடியும் பூமராங் மாதிரி புறப்பட்ட இடத்துக்கே வராதிங்க. அஞ்சலி என்னோட மனைவிங்கிறத மறந்துட்டு அவளை கேவலப்படுத்த எவ்வளவு பெருந்தன்மையோட நான் ஒத்துக்கிறேன். அந்த பெருந்தன்மை உங்கள்ட்ட இல்லையே டாக்டர். எந்த மாதிரி பெருந்தன்மை எல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தேவையில்லை. முரட்டு பிடிவாதம் முட்டாள்தானம் டாக்டர். உங்களை கரை சேர்க்கலாம் நான் ஆசைப்படுறேன், அது அனாவசியம் நீங்க சொல்றீங்க, பரவாயில்ல. ஆனா ஒண்ணு, எனக்கு பிடிக்காதவங்க யாரா இருந்தாலும் அவங்கள வச்சு பார்க்க மாட்டேன். எந்த வழியிலையாவது முடிவு கட்டிடும். அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தூரத்துக்கு பேசுறேன். புரிஞ்சுதா? என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு எது கரெக்ட் தோணுதோ அதை செய்யுங்க. நானும் இந்த மாதிரி வீரவாசனம் பேசிட்டு இருந்தவன் தான். ஆனா அது அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போலீஸ் லாக்அப்ல 2-3 நாள் இருந்த பிறகுதான் இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் போலீஸ்காரங்கள்ட்ட எடுப்படாதுன்னு புரிஞ்சுது. அங்க வசனம் பேசினா வாயை கீழ்ச்சிடுவாங்க டாக்டர். நான் நிச்சயமா டிஎஸ்பி தேவராஜை பார்க்க தான் போறேன். என்னன்னு தெரியல, இந்த டாக்டர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்காங்க. இந்த தில்லும் தென்னாவட்டும் எங்கிருந்து தான் வருதுன்னு எனக்கு புரியல. சரி, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். பாருங்க, நல்லா பாருங்க. இந்த வேலையை நிரந்தரமா பார்க்க போறீங்களா இல்ல தற்காலிகமா பார்க்க போறீங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வர 14 தேதி கோர்ட்ல நீங்க சாட்சி சொல்ல வேண்டிய நாள். இப்போ உங்க எதிர்காலம் உங்க கையில. இருங்க டாக்டர், டாக்டர் அஞ்சலி தான் வந்துட்டாங்களே, எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பேசிட்டு போலாமே. இப்படி மௌனமா இருந்தா எப்படி? இங்க எதுக்கு வந்தீங்க? இத கேட்டு கோவப்படுறதுக்கு நான் பழைய ரகு இல்ல, புது ரகு. இவனுக்கு கோவம் வராது. நீங்க புது ரகு ஆகி என்ன பண்றது? நான் பழைய அஞ்சலி தான் இன்னும் இருக்கேன். அஞ்சலி, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. இது வரைக்கும் நான் மனுஷனா நடந்துக்கல, இப்ப எல்லாம் புரிஞ்சிடுச்சு, நான் தெரிஞ்சிட்டேன்.
உன்னோடையும் ஆஷாவோடையும் திரும்ப வாழணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் மனசு வைக்கணும். இதெல்லாம் நான் நம்பணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? நம்ப மாட்டேதான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான். உங்ககிட்ட இருந்து சுத்தமா நம்பிக்கை எழுந்துட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் இப்ப பேசுறதெல்லாம் அத்தனையும் உண்மை. அரெஸ்ட் ஆகி 2-3 நாள் லாக் அப்ல இருந்த போதுதான் இந்த மடையனுக்கு அறிவு வந்தது. என்ன பண்ண சொல்ற? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில வந்தேன்னா அது காரணம் உன்னை பழி வாங்கிறதுக்கு இல்ல, உன்கிட்ட மன்னிப்பு கேட்க. அஞ்சலி, என்ன மன்னிச்சுடு. உங்க கூட கொஞ்ச நாள் குடும்பம் நடத்தினுவானா? உங்க மன்னிப்பு எந்த அளவுக்கு உண்மைங்கிறதும், நீங்க திருந்திட்டீங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். ரகு, ப்ளீஸ் வேற வேலையை போய் பாருங்க. அப்போ நான் திருந்திட்டேங்கிறத நீ நம்ப மாட்டேன், என்ன மன்னிக்க மாட்டேன், அப்படிதானே? நீங்க திருந்தினா எனக்கு என்ன, திருந்தாட்டி எனக்கு என்ன? என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கறதும் ரோட்ல போற யாருக்கிட்டையாவது மன்னிப்பு கேட்கறதும் ரெண்டுமே ஒண்ணுதான். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் தேர்ட் பர்சனாய் ரொம்ப நாள் ஆச்சு. இனிமே இது வரைக்கும் நீங்க பேசினதும் இனிமே பேச போறதும் எல்லாமே வேஸ்ட். இதுதான் உன்னோட முடிவா? இதுல ஒன்னும் மாற்றம் இல்லையே. மத்தவங்கள மாதிரி அடிக்கடி மாத்தி பேசுற பழக்கம் எனக்கு இல்ல. மாற வேணாம், நீ அப்படியே இரு, அவஸ்தப்படு. என்ன இன்னைக்கு அவமானப்படுத்தினா நாளைக்கு அதே அவமானம் உனக்கு இருக்கு, மறந்துடாத. தா வந்தாச்சே பழைய ரகு. என்னமோ நான் பழசில்ல புதுசு அப்படி இப்படின்னால சொன்னீங்களே, இப்போ இது என்ன புது விஸ்வரூபமா? இந்த ஜென்மத்துல நீங்க திருந்த மாட்டேங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு இந்த தேவையில்லாத நாடகம்? கனவுல கூட இனிமே நான் உங்களை நம்ப போறது இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த வேண்டாம்? இன்னும் 2-3 நாள்ல கோர்ட்ல சந்திக்க போறோம். அங்க ஒன்னு தோக்கடிக்கிறதுக்கு பக்காவா வலை ஒன்னு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இடல கொஞ்சம் பச்சாதாபப்பட்டேன், அதை தப்புன்னு நீ சொல்ற. என்ன பண்ணுறது? வலையில சிக்கிக்க நீ தயாரா இருக்கும் போது வலைய வெறிக்க நான் தயாரா இருக்க மாட்டேன். வேற வழி இல்ல அஞ்சலி. வாங்க டாக்டர், உள்ள வாங்க. இல்ல நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுங்க, அப்புறம் வர. ராஜசேகர், சாரி ராஜ்குமார். என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாவே ராஜ்குமார் என்ற பேரை ராஜசேகர்னே சொல்லிட்டு வரேன். உள்ள வாங்க. நான் போயிருப்பேன்னு நினைச்சு வந்தீங்களாக்கும். என்ன பண்ணுறது, டாக்டர் அஞ்சலி போக விட மாட்டேங்கிறாங்களே. ஏன் டாக்டர், இதுக்கு முன்னாடி நீங்க எங்க வேலை பார்த்தீங்க? என்ன டாக்டர், பழசெல்லாம் மறந்து போச்சா? எங்க வேலை பார்த்தீங்க? பெங்களூர்ல. தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு என்னமோ நீங்க நெல்லூர்லயோ குண்டூர்லயோ வேலை செஞ்ச மாதிரி நினைவு. சரி போகட்டும், வர 14-ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? டாக்டர் ஐ அம் சாரி, இந்த மாதிரி ஒரு மனநோயாளிக்கு உங்களை அறிமுகப்படுத்தினது என்னுடைய தப்பு. நீங்க கிளம்பலாம். நீ சொன்னோன்னு ராஜசேகர், சாரி ராஜ்குமார் இங்கே போயிடுவார. டாக்டர் வாழ்க்கையில ரொம்ப அனுபவப்பட்டவர், நல்லது கெட்டது எல்லாமே அவருக்கு தெரியும். அவசரப்பட்டு இங்கேருந்து போயிட மாட்டார். இல்ல டாக்டர், இந்த மாதிரி அனாவசியமான விஷயம் உங்களுக்கு தேவையில்லை. ஐ அம் ரியலி சாரி, நீங்க கிளம்பலாம். என்னோட பேசுறது உனக்கு அனாவசியமா இருக்கலாம், ஆனா டாக்டருக்கு அது ரொம்ப அவசியம். அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன டாக்டர், உங்களால் தான் பதில் சொல்ல முடியல, மறுபடியும் உங்களை கேட்டு என்ன பிரயோஜனம்? பாவம், உங்க சூழ்நிலை அப்படி. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்க, நான் ஏமாந்துருவேன், தோத்து போயிடுவேன்னு நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கறீங்க, தப்பு. இப்பவும் சொல்றேன், என்னோட வார்த்தைகள் அஸ்தமிச்சா மத்தவங்க வாழ்க்கையே அஸ்தமிச்சிடும். இந்த ரகுவை பொறுத்த வரைக்கும் தீர்ப்புகள் திருத்தப்பட மாட்டாது. இதை புரிஞ்சவங்க வாழலாம், புரியாதவங்க நான் வரேன். 14-ஆம் தேதி கோர்ட்ல சந்திக்கிறேன். உங்களையும் தான். I'm sorry. ராஜி மோட அங்க இருக்க போய் பாருங்க. இங்க இருங்க. ஓகே. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஹலோ, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா, என்ன விஷயம்? சில சந்தேகங்கள்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் தான். ஆஹா, சரி. டாக்டர் என்ன சொன்னார், எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க?
அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். உங்களுக்கு தான் அப்பவே குணமாயிருச்சு. டிஸ்சார்ஜ் பண்ணி ஏன் இவ்வளவு லேட் பண்றாங்க? அடிபட்ட இடத்தை ஸ்கேன் எடுத்து பாக்கும்போது ஸ்பைனல் இன்ஜரியும் தெரிஞ்சது. ஆபரேஷன் அதுக்கு தேவையா இல்லையான்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். ரொம்ப நல்லதா போச்சு. எது இந்த மாதிரி இன்ஜரி ஆனதா? ஐயோ, விஷயம் நமக்கு முன்னாலே தெரிய வந்தது நல்லதா போச்சுன்னு சொல்ல வந்தேன். ஓகே ஓகே, நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சே, அதான் கொஞ்சம் சிரிக்கலாம்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க நிரந்தரமா சந்தோஷப்படுற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். என் அறிவு கேட்டன வரைக்கும் அந்த மாதிரி நல்ல விஷயம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அஸ்வதி, அஸ்வதியா? அஸ்வதிக்கு இப்ப என்ன? அஸ்வதியை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க பூஜா. அஸ்வதியை பத்தி பேசினதுக்கே நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, அவள் நேர்ல பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? நேர்லியா? அஸ்வதி நேர்லியா? என்ன சொல்றீங்க பூஜா? நேர்லியா? நீங்க நிஜமாவா சொல்றீங்க? நேர்லியா பார்க்க போறேன். ம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துடுறேன். அஸ்வதி இங்க வாமா. டாடி இங்க இருக்கேன். டாடி, ஆ இங்க வா. டாடி, டாடி வாமா. டாடி அஸ்வதி, டாடி அஸ்வதி, டாடி இங்க. டாடி கரச்சிட்டாரு. எப்படி இருக்கு? Thank you. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல டாடி? டாடிக்கு ஒண்ணும் இல்லடா, நல்லா தான் இருக்கேன். உன்னை பத்தி தான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன், இப்ப அதுவும் போச்சு. ஆமா, இங்க எப்படி வந்த? பூஜா ஆண்டி கூட்டிட்டு வந்தாங்க. இல்லடா, மெட்ராஸ்க்கு எப்படி வந்த? பூஜா ஆண்டி உனக்கு எப்படி தெரியும்? ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க, சிஸ்டர் தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியே? Thank you பூஜா. பூஜா, அன்னைக்கு டாக்டர் ராஜ்குமார்னு ஒருத்தர், அவர் பொண்ணு பேர் அஸ்வதின்னு சொன்னீங்க, நான் நம்பல. அத பத்தி உங்ககிட்ட விசாரணை பண்ணலாம்னு இருந்தேன், ஆனா நீங்க வரவே இல்ல. இங்க என்னதான் நடக்குது பூஜா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அஸ்வதி உங்ககிட்ட எப்படி வந்தா? சொல்றேன், பெங்களூர்ல அஸ்வதி ஸ்கூல்ல இங்க இருக்கிற டாக்டர் அஞ்சலி ஹாஸ்பிடல் அட்ரஸ் கொடுத்தீங்களா? டாக்டர் அஞ்சலியா? இல்லையே, டாக்டர் ராமகிருஷ்ண ஹாஸ்பிடல் அட்ரஸ் தானே கொடுத்துட்டு வந்தேன். கரெக்ட், டாக்டர் அஞ்சலியோட ஃபாதர் தான் நீங்க சொல்ற அந்த டாக்டர் ராமகிருஷ்ணன். அஸ்வதிக்கு ஹாலிடேஸ் ஆரம்பிச்ச பிறகு அங்க இருந்த சிஸ்டர்ஸ் அஸ்வதிய ஹாஸ்பிடல்ல விட்டுட்டு போனாங்க. அது எப்படி நான் இல்லாம ஒப்படைச்சாங்க? ஒப்படைச்சாங்க. அதுக்கு காரணம் அந்த ஹாஸ்பிடல்ல வேலை செய்யற இன்னொரு டாக்டர் ராஜ்குமார். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு நீங்க அஸ்வதிய தேடி வருவீங்கன்னு நினைப்பிலதான் டாக்டர் ராஜ்குமார் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். இந்த விஷயம் தெரியாம அந்த டாக்டர் ராஜ்குமாரோட பொண்ணு தான் அஸ்வதியன்னு நினைச்சிட்டு உங்களை நான் குழப்பிட்டேன். ஓஹோ, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? இப்ப புரியுது பூஜா. அஸ்வதி இவ்வளவு காலமா ஒரு கார்டியனா இருந்து பாத்துக்கிட்ட டாக்டர் ராஜ்குமாரை நான் பார்த்தே ஆகணும். அவருக்கு நான் நன்றி சொல்லணும். ம், நிச்சயமா பார்க்கலாம். அவரை நான் கூட்டிட்டு வரேன். ஆமா, இவ யாரு? நான் ஆஷா, டாக்டர் அஞ்சலியோட பொண்ணு. டாக்டர் அஞ்சலி? டாக்டர் ராமகிருஷ்ணன். ஆஹா, எஸ் எஸ், ஓகே. நான் டாக்டர் அஞ்சலி கிட்ட உடனே பேசி ஆகணும். ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துறேன்.